ஓட்டலாம். சமயத்தில் வீட்டுக்கு வேறு உருவு ஏற்றிட்டு போகணுன்னா ஏற்றிட்டு போவான் அவரை வர வண்டிக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் செஞ்சுக்கலாம். உழவுக்கெல்லாம் பயப்படாமல் ஓட்டலாம். மாடு வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வழியும் இருக்கணும். கட்டுத்துறை மாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. மாட்டால் தான் எனக்கு பேர், குதிரையால் தான் பேர். சரி, மாடு இப்போ ரோட்டில் இப்போ பூட்டி லேக்கலாக போகுது, ரயில் போகிறாரு லேக்கலாக வண்டியில் அப்படின்னு ஒரு பெருமை. காரில் போனால் கண்ணாடி ஏற்றிட்டு போனால் தெரியாது. பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்னையா? தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன். காளையோட பேர்? செவலை. செவலைக்குட்டி. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு களங்கள் போவீங்க, ஜல்லிக்கட்டு களங்கள் செவலைக்குட்டியோட போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? அனுபவிக்க முடியாது சந்தோஷம். இப்படின்னா லவ் பண்ணோம்னா லவ்வரோட இருந்தால் ஜாலி இருக்கும்ல, அது மாதிரி அது ஜல்லிக்கட்டு தான் நாங்கள் காதலிக்கிறோம். ஒரு ஜல்லிக்கட்டு காதலில் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த களங்கள் போயிருக்கீங்க என்ன வரைக்கும்? எல்லா களமே, தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், எல்லா களமும் போயிருக்கோம். அரியலூர் எல்லா களங்களும். இதுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு செலவு? செலவெல்லாம் இல்லை, ஆனால் அம்மா பார்த்துக்குவாங்க, அம்மா இருக்காங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போனோம்னா அவங்க சொல்லிட்டோம்னா, நைட்டு சொல்லிட்டோம்னா தந்துடுவாங்க. அம்மா தந்துடுவாங்க காசு ஜல்லிக்கட்டு போயிட்டுவான்னு சொல்லிட்டு தந்துடுவாங்க. பசங்க இப்போ போகிறோம்னா நைட்டே ஃபோன் அடிச்சிருவாங்க, இந்த களத்துக்கு போகண்டா வந்துருங்க அப்படின்னு. நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி போயிடும். அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி போயிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா ரேக்லா ரேஸ்லாம் ஓட்டிருக்கேன்றாரு, ரேக்லா ரேஸ்க்குலாம் நீங்கள் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். புதுக்கோட்டை, திருச்சி இங்கிட்ட எல்லாம் போயிருக்கோம், போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு துணை சாரதியாக ஓட்டுறது பிடிக்குமா, சாரதியாக ஓட்டுறதுக்கு பிடிக்குமா? ஓட்டினா எது ஓட்டினாலும் நமக்கு இதுதான், எது ஓட்டினாலுமே அது ஒரு தனி சந்தோஷம் தான், சந்தோஷம் தான். இப்போ உங்களுக்கு கலாச்சாரத்திலே கிட்டத்தட்ட சேவை சண்டை இருக்குது, ஆடு முட்டு சண்டை இருக்குது, அப்புறமேல இங்கிட்டு போனால் ரேக்லா இருக்குது, இப்படி வந்தால் ஜல்லிக்கட்டு இருக்குது. இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜல்லிக்கட்டு தானே, ஜல்லிக்கட்டு தான் உயிர், ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டில் வருதான் நம்ம எல்லாம் பசங்களே எல்லாம் ஜல்லிக்கட்டில் வருதான் கண்டிப்பாயா? பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லிட்டா அவ்வளோ ஜல்லிக்கட்டு தான் எங்களுக்குன்னு சொல்லி, எங்களோட அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஜல்லிக்கட்டை? ஜல்லிக்கட்டு தான் எங்களுக்கு உயிரே. ஜல்லிக்கட்டு தான் உங்களுக்கு உயிரே? உயிரே. எங்கே மாட்டு ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி, காசே இல்லைனாலும் சரி, யாரையா கடை ஆகிட்டனாலும் ஜல்லிக்கட்டு போயிடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜல்லிக்கட்டு தான் எங்கள் உயிரே, ஜல்லிக்கட்டு தான் எங்கள் உயிரேன்றதுனால ஒரு சில பேர் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து ஓடுறது வந்து இங்கேயும் ஓடுது வீடியோ, ஆனால் ஓடாது சென்னை பக்கத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க. என்ன தாண்டா எல்லாருமே இவங்க ஜல்லிக்கட்டு உயிர், ஜல்லிக்கட்டு உயிருங்கிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டில் என்ன தாண்டா இருக்குன்னு கேட்குறாங்க, என்ன தான் இருக்குது இந்த ஜல்லிக்கட்டில்? ஜல்லிக்கட்டில் இருக்க சந்தோஷம் தான் அளவுக்கு மீறி, அளவுக்கு மீறி கல்யாணமே பண்ணலாம் ஓரளவு தான் ஜல்லிக்கட்டோட சுற்றுவோம். ஜல்லிக்கட்டோட தான் சுற்றுவீங்க. அதனால்தான் எங்களுக்கு கொண்டு தானே தெரியும் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பானே. அதேமாரி கேட்டாங்க எவ்வளோ பெரிய மாடு, அடங்காத மாடு, காட்டு மாடும்பாங்க. எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் உள்ள போய் அடைக்கிறது தான் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அடைக்கிறது தான், அடைச்சே ஆகும், அடைச்சே ஆகணும், அடைக்காமல் திரும்பி வரமாட்டோம் கண்டிப்பானே. எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாட்டோட பேர் என்னையா? இது மண்டையூர் குட்டைண்ணே. மண்டையூர் குட்டை. கிட்டத்தட்ட இது எத்தனை களங்கள் அடைச்சிருக்கீங்க? இது வந்து இப்போ நெருக்கி 50 வந்துச்சுண்ணே எங்கள்கிட்ட வந்து வந்துருச்சு. எல்லா ஒரு மாவட்டமும் அடைச்சிட்டான். எல்லா மாவட்டமும் வெற்றி? எல்லா மாவட்டமும் வெற்றி தான். ஒரு இடம் கூட தோல்வி கிடையாது. ஒரு இடம் கூட ஆசைப்பட்டது வந்து பிரைஸ்ன்னு கிடையாது. இதை போய் அந்த இடத்துல ஒரு அடைச்சா போதும், ஒரு 10 நிமிஷம் தான் அந்த இடத்துக்கிட்டே அறுத்தோன்னா அது வெளில வருது, அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. சொன்னாப்பட இதெல்லாம் போக்குமாடு, 10 நிமிஷம் கூட கிடையாது, 4 செகண்டு தான். அந்த 4 செகண்டு உள்ள சந்தோஷம் இப்போ வந்து ஒரு அளவுக்கு ஒரு 10 வாடிக்கிட்ட கொஞ்சம் விளாண்டுட்டு வராப்புல ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம போய் கயிறு அடிக்கிற எடுத்துகிட்டு நின்னோம்னா யாராக இருந்தாலும் சரி, நீங்களே ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து நின்றான்னீங்கன்னா நின்றோம், எங்கேயும் அவ்வளோ தூரம் போகாது. ஒரு நம்பிக்கையாக அவுக்கலாம். எது பிரைஸுக்காகவே நாங்கள் கிடையவே கிடையாது, மாடு போய் அவுக்கணும் அதுக்காக தான் அவுக்கிறோம். ஒரு அண்டா கொடுத்தாலும் சரி, ஒரு 100 ரூபா பணமே கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கு பிரைஸ் தேவை கிடையாது. பிரைஸ் தேவை கிடையாது, பிரைஸ் எதுவும் கிடையாது கண்டிப்பாக. வெள்ளி விளக்கு வாங்கியிருக்கு, குண்டு வாங்கியிருக்கு, ஒரு கட்டில் வாங்கியிருக்கு, டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள். பிரைஸுங்கிறதே தேவையில்லை எங்களுக்கு, மாடை ஊற்றா போதும், பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கு. எல்லா பிரைஸுமே வீட்டாண்டா தான் கிடைக்கு, இதில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு ரேக்லா போக பிடிக்குமா, ஜல்லிட்டு போக பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும். ரேக்லாவுக்கும் போயிருக்கீங்களா? ரேக்லாவுக்கும் போயிருக்கேன். மாடு ஒன்றுனு பின்னாடியே ஓடியாருவேன், வண்டியிலேயே ஏற மாட்டேன் நான். மாடு ஓடியா இருந்தால் போதும். மாட்டு கூட நீங்களும் துணை சாரதி கூட ஓடி தான் வருவீங்க நீங்களும் கண்டிப்பானே. இப்போ ஜல்லிக்கட்டுக்கெலாம் போகிறீங்க, ஜல்லிக்கட்டுக்கு போனோன்னா இது ஒரு சில இடத்துல ரொம்பவே இதுக்கு டக்குனு வந்து புடிமாடு இல்லாமலும் புடிமாடுனு சொல்கிறாங்க, நம்ம கூட அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி ஆளுக்கு அந்த மாதிரி வர்ணிப்பாளர்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு ஒரு நிமிஷம் அது நின்று பார்க்கணும். அடுத்தவங்களை இவங்க பேசாதீங்க, அவங்க பேசாதீங்க, வேறு இடத்த பார்க்கவே கூடாது, மாட்டை தான் பார்க்கணும். அந்த நிமிஷம் வந்து எங்கே போகுது, எல்லக்கொடி வரைக்கும் போகுதா அதை பார்க்கணும், கரெக்டாக அறிவிக்கணும், டயத்துக்கு கட்டணம் அடிக்கணும். முன்னாடி பேரிச்சா அடுத்த மாடை அறிவிக்க விட, டக்குனு எடுத்துகிட்டு இந்த மாடை தான் அறிவிக்கணும். அதை வந்து லேட்டாக அறிவிக்கக்கூடாது. எப்படின்னா நம்ம பேர் கெட்டால் பேர் ஆயிரும். ஏன்னா நம்ம நல்ல மாடு, முன்னாடி போகிற மாடு புடி மாடு ஆயிடுச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் லேட்டாகி போகிறது அந்த இது அறிவிக்கக்கூடாது. செத்து நுப்பாட்டி அவுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் வச்சுல. டக்கு டவுக்கு நான் அறுக்கிறது, உள்ளே போனோடனே டக்குன்னு அறுத்து விட்டுறது, அது நம்மளே ஒரு நேரம் பாஞ்சிரும். இந்த பையனை ஒரு திருப்பி இடுப்பில் பாஞ்சிருச்சு, இன்னொரு பையனையும் பாஞ்சிருக்கு.
ஒரு நேரம் போயிட்டு வெளில போனோன்னா அவுத்துட்டா போதும். நான் எவ்வளோதான் பதுசாக இருக்கும்போது அந்த களத்தில் அந்த அந்த குணம் அந்த இடத்துல இருக்கும்போது பயங்கரமாக கோவத்தோடு தான் இருக்கும். எல்லா மாடுமே கோவத்தோடு தான் இருக்கும். அந்த எல்லைப்படி தாண்டிச்சுன்னா திருப்பி எங்கள்கிட்ட வந்து நின்றுக்கும். எங்கேயுமே போகாது. வண்டியில் எத்தனை பேர் வேணாலும் சரி படுத்துக்கிட்டும் போகலாம். ஒன்றுமே பண்ணாது. ஒன்றுமே பண்ணாது. குழந்தை குட்டி மாதிரி தான் இருக்கும். குழந்தை போல தான் ரெண்டுமே பச்சை புள்ள பொறியாக இருக்கும். எங்கேயுமே போகாது. யார் வேணாலும் பிடிச்சி கட்டலாம். எங்கே வேணாலும் போட்டு போகலாம். கண்டிப்பாயா அண்ணே சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட தம்பியும் எல்லாமே அண்ணன்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் ரேக்லா மாடையும் நம்ம விட்டு தர முடியாது, ஜல்லிக்கட்டையும் விட்டு தர முடியாது. அந்த கட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் சந்தோஷம் இன்னும் அதிகமாக வரும்? நம்ம ரேஸில் ரெகுலர் ரேஸில் சந்தோஷம்தான். இதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் 14 நாள் ஃபுல்லாக ஒரு ஆள் சரியாக இருக்கும் வேலை. ஒரு ஆள் கண்டிப்பாக சொன்னார். ஏன்னா வந்து ரேக்லா மாடு பார்த்தோன்னே இது மாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த ஒரு நாளில் தான் போய் சந்தோஷமே எங்களுக்கு. கண்டிப்பானே அதில் ரேஸில் போய் விட்டது தான் சந்தோஷமே. அங்கே கிட்டத்தட்ட ரேஸில் ஓடும்போது அண்ணன் சொன்னார் வெற்றி தோல்வி நாங்கள் சகிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தோல்வி பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட உங்கள் மாடு வந்தோன்னா ஏன்னா எல்லா மனுமே ரேஸ் ரேக்லா மாடு யாரில் எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஊருக்குன்னா ஒரு ரெண்டு ஊருக்கு ஒரு கிட்டத்தட்ட தான் ரேக்லா மாடு நிற்கும். அதிகபட்சம் ஒரு சில மாவட்டத்திலேயே ரேக்லா மாடு இல்லாமலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ரேக்லா மாடை தனியாக நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்கும்போது போகிறவங்க டக்குன்னு பார்க்குறாங்க ரேக்லா மாடு நிற்கிதுன்னா அப்படி உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? எல்லாம் கேட்டு போயிருக்காங்க. மாடுலாம் பார்த்துட்டு ரோட்டில் வந்துட்டு எல்லாம் ரேஸ் மாடா ஒன்று நின்று கேட்டுலாம் போயிருக்காங்க. நிறையா பேர் பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்னா ஆமாம் வளர்க்குறோம்னா அப்போலேருந்து நம்ம இங்கே இருந்த ஊர்லேயே என்ன கேட்டோம்னா ரேசு மாடு எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம கொட்டாயை காட்டுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கிட்டு அந்த வண்டியை ஏற்றிட்டு போகிறதுனா ஆட்டோவில் ஏற்றிட்டு போவீங்க. ஆட்டோவில் ஏற்றிட்டு போகும்போது ரோட்டில் போகும்போதெல்லாம் அவங்களாம் என்ன பார்த்து கேட்பாங்க? ஆமாம் எல்லாருமே கேட்பாங்க எங்கே எந்த ஊர் ரேசுக்கு போகுது எங்கே போகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பானே இது கண்ணுடியிலேருந்து ஆசைப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணுட்டியாக இதுவா அது ரெண்டு தான் பந்தயம் போயிட்டுருக்கு. அது ரெண்டு இன்னும் தான் இது பந்தயத்துக்கு போகணும். இது கண்ணுக்குட்டியிலேருந்து ஃபுல்லாகவே இதுக்கு வளர்த்துக்கிட்டு ஆசைக்காக இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கண்ணுடியிலே அவ்வளோ ஆசையாக இருக்கும் பார்க்க. அப்போலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பானே என்ன ரேஸுக்கு போனதில்லை. இது மட்டும் அது ரெண்டும் பேருக்கு இது போனதில்லை. சொல்லுங்கண்ணே கிட்டத்தட்ட எல்லாத்தோட பேரும் சொல்லிட்டாப்புல. இந்த மாட்டோட பேர் என்னண்ணே? தூத்துக்குடி புனவசல்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரில் அங்கேருந்து இன்னொரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து வாங்கினா இதுக்கு பேர் போயிட்டு திரும்பிச்சுன்னா அந்த மாதிரி வருமா காண்டாமிருகம் அப்படின்னு தான் இதை பேரேவா காண்டாமிருகம். ஆமாம் அந்த மாட்டோட பேரே காண்டாமிருகம்னா தான் தெரியுமா. தூத்துக்குடி கருப்பூர் குணவாசல்னு இருக்கும் அந்த ஊர்லேருந்து. அது மாதிரி இது ஓடி ப்ரைஸ் நிறையா வாங்கியிருக்கு. ப்ரைஸ் நிறையா வாங்கியிருக்கு. இப்போ கொரோனா டயத்தில் பராமரிப்பு இல்லைன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து நம்ம இருக்கிற வழியும் எல்லாம் மாடு வேணும் வச்சுக்கணும் அனாவசியமான பொழப்பு இல்லை மாட்டை பார்த்தோம் வயலை பார்த்தோங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாட்டை வாங்கி வந்து இதுக்கு ஒரு ஜோடி இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தது இது வெற்றி முகத்தோடு வரும். வெற்றி முகத்தோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் விவசாயத்துக்குலாம் போகுமாங்க? விவசாயத்துக்குலாம் போவோம். விவசாயம் உழவு கிளவு உழவு ஓட்டலாம். சமயத்தில் வீட்டுக்கு விறகு கிளவு ஏற்றிட்டு போகணுன்னா ஏற்றிட்டு போவோம். அவரை வர வண்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வேணாலும் செஞ்சுக்கலாம். உழவுக்கெல்லாம் பயப்படாமல் ஓட்டலாம். விவசாயத்துக்கு கரும்புக்கு எல்லாத்துக்கும் உழவு ஓட்டி கரும்பு போட கொள்ள வாழைக்கு எல்லாத்துக்கும் வாழை போய்ச்சும் ஓட்டுவோம். உழவு ஓட்டுவோம் எல்லாத்துக்கும் ஓட்டிக்கலாம். எல்லாத்துக்கும் ஓட்டிக்கலாம். புரோஜனம் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி மாடு இல்லைன்னா சோம்பேறியாக பேருமே மாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாடு வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வழியும் இருக்கணும். கட்டுத்துறை மாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. மாட்டால் தான் எனக்கு பேர், குதிரையால் தான் பேர். சரி மாடு நம்ம சாவர வழியும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் கரும்பு போட்டிருக்கோங்கிறீங்க. இந்த மாதிரி கரும்பு மாதிரி என்னென்னங்க விவசாய நிலத்தில் போட்டிருக்கீங்க? நடவு நடுவோம். கரும்பு செங்கரும்பு பொங்க கரும்பு போட்டிருக்கோம். வாழை போட்டிருக்கோம். அதுலேயே விதை கரும்பு திருப்பி நாங்கள் வெளியில் வெளியில் கொடுப்போம். விதை கரும்பு ஆமாம். இப்போ ரோட்டில் இப்போ பூட்டி லேக்கலாக போகுது ரயில் போகிறாரு லேக்கலாம் வண்டியில் அப்படின்னு ஒரு பெருமை. காரில் போனால் கண்ணாடி ஏற்றிட்டு போனால் தெரியாது. ஆமாங்க ஐயா அந்த காரில் போனால் கண்ணாடி ஏற்றிட்டு போனால் தெரியாது. இதெல்லாம் தப்பு ஒரு நேரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் மாட்டை வச்சுக்கிட்டு சமயத்தில் பூட்டிகிட்டு போவேன். கடத்திருக்கும் ரேக்கில் வழியே போகிறது போகிறது போய் சமயத்தில் பூட்டிகிட்டு வர போகிறப்ப எங்கேயாச்சும் லாடம் கட்டினா அங்கே வர சொன்னாங்கன்னு சொன்னால் பூட்டிகிட்டு போவேன். இன்னொரு மாடு ரயில் மாடு ரெண்டு பூட்டி போகுதுயா அப்படிம்பாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாக. அதனால நல்லா இப்போ பூட்டி எனக்காக கொஞ்சம் ஓட்டி காட்டுறீங்க? ஓட்டுறோம். ஒரு வண்டி மட்டும் பூட்டி காட்டுறோம். ஓட்டுறாங்க ஐயா சும்மா ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் எனக்காக. சரி பூட்டி ஓட்டுறோம். We'll be right back.
வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரயில் மரியா அண்ணு ஐயாவோட கட்டுத்தரையை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ரேக்லா ஜல்லிக்கட்டு ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. ரொம்ப நாள் ஆசை, கிட்டத்தட்ட எல்லா வீடியோலையும் என்னடா ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசைங்கிறீங்களா? வீடியோ எங்களுக்கு ஒரு எடுக்க போனால் அந்த இடத்தோட ஆசையாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துக்கே வீடியோ எடுக்க வருவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்தாலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அந்த வீடியோ பார்த்தால உங்களுக்கும் சந்தோஷம் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறாங்க, அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் அந்த வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். இந்த வீடியோவில் வந்து அண்ணன் வந்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அது நிறைய பேத்துக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.